ஹாய் காய்ஸ், வெல்கம் டு சௌமே ஸ்ரீனிவாசன் யூடியூப் சேனல். ஜென்ரலாக நம்ம எல்லாருமே இதை ஃபேஸ் பண்ணியிருப்போம் அப்படின்னு நினைக்கிறேன். ஏதாவது ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் இல்லைனா இந்த கஷ்டத்தை வந்து நம்ம மற்றவங்களுக்கு கொடுத்துருப்போம். அது என்ன அப்படின்னா வந்துட்டு, என்ன குண்டாயிட்ட, ஏன் இப்படி இழைச்சி போயிட்ட, கருப்பாயிட்டியோ, என்ன சடனாக கலராயிட்ட, இந்த கேள்விகள் எல்லாம் தெரிஞ்சோ தெரியாமலோ நம்ம எல்லாருக்கிட்டையும் கேட்டுட்டு தான் இருக்கோம். இது பாசிட்டிவ் நோட்டில் எடுத்துக்கக்கூடிய நிலமையில் அவங்க இருந்தாங்கன்னா பிரச்சனை கிடையாது. ஆனால் ஏதாவது ஒரு பாயிண்டில் அவங்க வேறு ஏதாவது ஒரு ரஃப் டே ஃபேஸ் பண்ணியிருக்காங்க, இல்லை வேறு ஏதாவது ஒரு இஷ்யூவில் இருக்காங்க, இல்லைனா நீங்கள் சொன்ன கமெண்ட் வந்துட்டு அவங்களுக்கு அப்யூசிவாக போய் சேர்ந்துருச்சு அப்படின்னா, திஸ் குட் லிட்ரலி பிரேக் தெம் டவுன். எந்த பாயிண்ட் வரைக்கும் அப்படின்னா சூசைடல் தாட் வரைக்குமே போகிறதுக்கான சான்சஸ் நிறையவே இருக்குது. ஜென்ரலி இது வந்துட்டு ஒரு எஜுகேட்டட் என்விரான்மெண்ட்டில் இது இருக்குது அப்படின்னு நான் நேரில் ஃபேஸ் பண்ணப்போ தான் எனக்கு இது தெரிஞ்சது. ஓகே, வி ஷுட் டாக் அபவுட் திஸ் அப்படின்றது. ஒரு காலேஜ் கிளாஸ் எடுக்க போயிருந்தப்போ ஐ வாஸ் ஆஸ்கிங் ஃபார் அ செல்ஃப் இன்ட்ரடக்ஷன். எல்லாரையும் முன்னாடி வந்து நான் இங்கிலீஷ் கிளாஸ் எடுத்துகிட்டு இருந்தேன். முன்னாடி வந்து நான் பேச சொல்கிறப்போ தி கேம் ஃபார்வர்ட், ஒரே ஒரு பொண்ணு மட்டும் ஷி வாஸ் வெரி ஹெசிடென்ட். நான் செகண்ட் டைம் முன்னாடி வந்து பேசுங்க அப்படின்னு சொன்னப்போ ஷி ஸ்டார்டட் கண்ணில் அப்படி தண்ணி வந்துட்டு நிற்க ஆரம்பிச்சிருச்சு. ஷி நாட் டியர்ஸ் டி நாட் ரோல் டவுன், பட் கண்ணில் தண்ணி நிற்க ஆரம்பிச்சிருச்சு. ஐ ஆஸ்ட் அ வை, அப்போ வந்துட்டு ஷி டோல்ட் இல்லை மேம், ஐ ஸ்பீக் டு யூ லேட்டர். அப்போ அவங்கள விட்டாச்சு, கிளாஸ் முடிஞ்சுது. ஆஃப்டர் த கிளாஸ் காட் ஓவரில் ஷி கேம் ஃபார்வர்ட். அப்போ என்ன சொன்னாங்க அப்படின்னா, இது என்னோடய ஃபர்ஸ்ட் இயர் காலேஜு, 12 இயர்ஸ் நான் இதுக்கு முன்னாடி படித்த ஸ்கூல்லேயும் சரி, இல்லை அதுக்கப்புறமும் சரி, எப்பயுமே வந்துட்டு என்னை முன்னாடி கூப்பிட்டது கிடையாது. ஒரு பாயிண்ட் வரைக்குமே நான் கருப்பாக இருக்கேன்னு சொல்லி ஸ்டேஜ் ஏற்ற மாட்டாங்க, ஃபோட்டோஸ் எதுக்கும் கூப்பிட மாட்டாங்க, ஒரு ட்ராமாலேயோ டான்ஸ்லேயோ எதுக்குமே என்னை ஏற்ற மாட்டாங்க. அதே மாதிரி அதுக்கப்புறம் வந்துட்டு நான் ஒரு பர்டிகுலர் ஏஜுக்கு வந்ததுக்கப்புறமா பிம்பிள்ஸ் அதிகமாக பிரேக் அவுட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் சுத்தமாக இல்லை, ஃபோட்டோ குரூப் ஃபோட்டோ எடுக்கணும்னா கூட பின்னாடி போய் நின்று முன்னாடி தெரிய வேணாம், இல்லைனா நாளைக்கு நீ வர வேணான்னு கூட சில டைம் எனக்கு சொல்லியிருக்காங்க, என்னோடய ஃப்ரெண்ட்ஸே சொல்லியிருக்காங்க ஸ்டாஃப் அப்படின்றத விட. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ்லாம் இருக்கப்போ எனக்கு முன்னாடி வந்து நிற்கிறது அப்படின்றது இட் இஸ் கிளியர் சைன் ஆஃப் எம்பாரஸ்மெண்ட் ஃபார் மீ. எனக்கு என்னை பிடிக்கலை, முன்னாடி வந்து நிற்க முடியாது அப்படின்னு. ஆனால் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸு க்ளோஸ் சர்க்கிளில் கேட்டதுக்கப்புறமா தான் தெரிஞ்சு ஷீ இஸ் அ பியூட்டிஃபுல் ரைட்டர், கவிதை சூப்பராக எழுதுகிறாங்க தமிழில். அந்தளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான பவர்ஃபுல்லான வேர்ட்ஸ் வந்துட்டு அவ்வளோ சீக்கிரம் நம்ம யார்கிட்டையும் பார்க்க முடியாது, பட் ஷீ ஹேட் தட் பர்டிகுலர் ஸ்கில். ஆனால் இந்த பாடி ஷேமிங் பண்ணி பண்ணி அவங்கள முன்னாடி வர விடாமல் இந்த ஒரு பர்டிகுலர் ஸ்கில்ல அவங்களுக்குள்ளேயே ஒரு 12 வருஷம் ஒழிச்சு வைக்கிறது அப்படின்றது இட் இஸ் ஆல்சோ சின், அது வந்துட்டு ஒரு சார்ட் ஆஃப் சப்ரேஷன், ஒரு அடக்குமுறை தான் அவங்க மேலே பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க. ஸோ அதை வந்து மோட்டிவேட் பண்ணி அவங்கள முன்னாடி கொண்டு வந்து பேச வைக்கிறது என்னால் சீக்கிரம் முடியுமா, இல்லை அது மாறுமா என்னங்கிறது கூட இட் இஸ் டவுட். அந்தளவுக்கு வந்துட்டு அவங்கள ஹர்ட் பண்ணியிருக்காங்க. பட் ஷீல் கம் அவுட் ஃபார் ஷுர், என்றைக்காவது ஒரு நாள் வெளியே வந்துருவாங்க. அந்த என்றைக்காவதுங்கிறது எந்த நாள் அப்படின்றது தான் நமக்கு கொஞ்சம் டவுட்டாக இருக்கக்கூடிய விஷயமே. ஸோ நீங்கள் ஒரு விக்டிம் ஆஃப் பாடி ஷேமிங் அப்படின்னாலோ, இல்லை உங்கள்கிட்ட கண்டினியூஸாக இந்த கேள்வி கேட்குறாங்க உங்களுக்கு அது பிடிக்கல அப்படின்னாலோ, ஜஸ்ட் ஓப்பன் அப். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்துட்டு, எனக்கு இது பிடிக்கல, என்கிட்ட இந்த மாதிரி பேச வேணா, ஐ நோ ஹூ ஐ எம், எனக்கு நான் இருக்கிறது ஃபைன், எனக்கு நான் இருக்கிறது கம்ஃபர்டபுள். நீங்கள் சொல்லி தான் எனக்கு அந்த பாயிண்ட் தெரியணுங்கிறது இல்லை. அவங்க ஹார்ஷாக சொல்கிறாங்க அப்படின்னா நீங்களும் ஹார்ஷாக சொல்லலாம். அவங்க உங்களோட க்ளோஸ் சர்க்கிள், சில இடத்துல ஃபேமிலியே கூட இந்த மாதிரி சொல்லுவாங்க, ஏன் இவ்வளோ குண்டாயிட்ட, கொஞ்சம் உடம்பு குறைக்கலாம், இல்லை இப்படியெல்லாம் இருந்தால் எப்படி, மற்றவங்க என்ன சொல்லுவாங்கங்கிறதுலாம் க்ளோஸ் சர்க்கிளில் இருக்கக்கூடிய ஃபேமிலி மெம்பர்ஸே சொல்லுவாங்க. அப்படியெல்லாம் உங்களுக்கு கமெண்ட்ஸ் வருது அப்படின்னா, அவங்க நீங்கள் ஹர்ட் ஆகிருக்கீங்கிறத எடுத்து சொல்லி புரிய வச்சுருங்க. இல்லை அந்த புரிய வைக்கக்கூடிய சர்க்கிள்குள்ளே அவங்க இல்லை வெளியாளுங்க அப்படின்னா, ஜஸ்ட் நீங்கள் எந்த பாயிண்ட்டில் அவங்க உங்ககிட்ட சொல்கிறாங்களோ அதே பாயிண்ட்ல ஆன் த ஃபேஸில் அவங்கள்ட்ட சொல்கிறது தப்பு கிடையாது, சரிங்களா? இந்த சொல்கிறதுக்கான கான்ஃபிடன்ஸ் உங்களுக்கு எப்போ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செகண்ட் விஷயம், யூ ஷுட் லவ் யுவர் செல்ஃப். நீங்கள் எப்படி இருக்கீங்களோ அது உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும்தான் அந்த சொல்லக்கூடிய கான்ஃபிடன்ஸ் வந்துட்டு உங்களுக்கு வரும். இப்போ எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாமே, இப்போ ஒரு செவர் கட்டியிருக்காங்க, செங்கல் வச்சு சிமெண்ட் போட்டு மண்ணை போட்டு ஸ்ட்ராங்காக கட்டியிருக்காங்க. அந்த செவர் மேலே நீங்கள் ஒரு ரப்பர் பாலை தூக்கி வீசுனீங்க அப்படின்னா, பால் பட்டு திரும்பி வீசினவங்கள்ட்ட தான் வரும், அவங்கள நோக்கி தான் போகும். இதே வந்துட்டு ஒரு பேப்பரில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு கர்டன் மேலேயோ, இல்லை பேப்பரை இழுத்து கட்டி வச்சுருக்காங்க, அது மேலே ஒரு பால் வீசுறீங்க அப்படின்னா அது அந்த பேப்பரை கிழிச்சிட்டு உள்ளே தான் போகும். ஆனால் பாலோட ஃபோர்ஸ் ரெண்டு இடத்துலையும் ஒன்று தான், வீசினால் ரெண்டு இடத்துலையும் ஒன்று தான். நீங்கள் உங்களோட மனசை எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக வச்சுருக்கீங்களோ அந்தளவுக்கு தான் அந்த பர்டிகுலர் விஷயம் உங்களை ஹர்ட் ஆகாமல் இருக்கும். யூ ஷுட் லவ் யுவர் செல்ஃப் பிஃபோர் அதர்ஸ் லவ் யூ. நீங்கள் உங்கள் மேலே அந்த செல்ஃப் லவ்வை காமிச்சிட்ருக்கீங்க அப்படின்னா அவங்க உங்களை பாடி ஷேம் பண்ணுறது உங்கள் மண்டைக்குள்ளேயே போகாது. ஜஸ்ட் லைக் திட்டு ஒரு ஃபன்னியாக நோட்டில் எடுத்துகிட்டு ஐ நோ ஹூ ஐ எம் அப்படிங்கிற மாதிரி எடுத்துகிட்டு போயிடுவீங்க. அப்படிலாம் பேசி பேசி உன்னால் இதுதானே பேச முடியும், இதை தாண்டி உன்னால் என்ன பண்ணிட முடியும், யூ கே நாட் பிரேக் மீ அப்படிங்கிறத வந்து பார்வையாலே கன்வே பண்ணிட்டீங்க அப்படின்னா திரும்பி உங்கள்கிட்ட வரவே மாட்டாங்க. ஸோ ஸ்டார்ட் அப்ரிஷியேட்டிங் யோர் செல்ஃப் மோர் பிஃபோர் யூ எக்ஸ்பெக்ட் அதர்ஸ் டு டூ டூ. அவங்க வந்து உங்கள்கிட்ட சொல்லணும்னே நினைக்காதீங்க, அப்படி நீங்கள் நினைக்கிற மாதிரி இருந்தாலுமே அதை உங்களோட ஹார்ட் ஃபீலிங்ஸில் எடுத்துகிட்டு போகாதீங்க.
லவ் யுவர் செல்ஃப் மோர் ஸோ தட் தோஸ் வேர்ட்ஸ் டு நாட் பெனட்ரேட் யூ அட் ஆல். மூணாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாடி ஃப்ரேம் ஒர்க், பாடி ஜெயிலை பிரேக் பண்ணிவிட்டு வெளியே வாங்க. திஸ் இஸ் ஜஸ்ட் அ ஃபிசிக்கல் அப்பியரன்ஸ் தான். இதில் நீங்கள் என்ன தான் பண்ணாலுமே ஜஸ்ட் ஃபிசிக்கல். நீங்கள் ஒரு அத்லட்டாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஓடுறதுக்கு என்ன பர்டிகுலர் வெயிட் கன்வீனியண்ட்டாக இருக்கும், என்ன பர்டிகுலர் பாடி ஷேப் கன்வீனியண்ட்டாக இருக்குங்கிறத நீங்கள் டிசைட் பண்ணிவிட்டு அதை புட் ஃபார்வர்ட் பண்ணுங்கள். ஒரு டான்ஸராக இருக்கீங்க அப்படின்னா எந்த மாதிரி காஸ்ட்யூம்ஸ் உங்களுக்கு போடணும், அந்த பர்டிகுலர் காஸ்ட்யூம்ஸ் உங்களுக்கு செட் ஆகுது, கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படின்னா டோன்ட் வெரி அபவுட் யுவர் பாடி வெயிட் அட் ஆல். குண்டாருக்கு எத்தனை பேர் டான்ஸ் ஆடி நம்ம ஸ்க்ரீனில் பார்த்துருக்கோம், அப்படி பார்க்குறப்ப நம்ம அப்ரிஷியேட் பண்ணுறோம்ல, அதே நமக்குன்னு வரப்போ அதை ஏன் டீமோட்டிவேட் ஆகிக்கிறீங்க? அதே மாதிரி ட்ரெஸ்ஸிங்கும் அதே மாதிரி தான். யூ ஃபீல் கம்ஃபர்டபிள் அப்படின்னா அந்த ட்ரெஸ்ஸை நீங்கள் தாராளமாக போடலாம், அது எந்த ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் பரவாயில்ல. டோன்ட் எக்ஸ்பெக்ட் ஃபார் அதர்ஸ் அப்ரிசியேஷன் ஆர் அதர்ஸ் லைக் அவங்க அக்செப்ட் பண்ணிக்கணும்னு எதிர்பார்க்காதீங்க. வை யூ ஷுட் வெயிட் ஃபார் தட் பாயிண்ட்? அந்த ட்ரெஸ் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது ட்ராவல் பண்ணுறதுக்கோ, இல்லைனா ஒரு இடத்துல நின்று பேசுகிறதுக்கோ, இல்லைனா ஒரு ஒரு கூட்டத்துக்கு முன்னாடி உங்களை நீங்கள் ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறதுக்கு யூ ஃபீல் பெஸ்ட் அப்படின்னா தென் வை தட் செகண்ட் ஒப்பீனியன்? அதை எடுத்துக்கணுங்கிற அவசியம் கிடையாது. அந்த பாடி ஜெயிலை வந்து பிரேக் பண்ணிவிட்டு வெளியே வாங்க. பிம்பிள்ஸுங்கிறது இட் இஸ் காமன், இட் ஹேப்பன்ஸ். சிலருக்கு வந்துட்டு மந்த் ஃபுல்லாக இருக்கும், சிலருக்கு வந்து மாதத்தில் குறிப்பிட்ட நாட்கள் மட்டும் வரும். லெட் இட் கம், பிரேக் அவுட்ஸ் வரட்டுமே. லெட் த பாடி மெட்டபாலிசம் ஆல்சோ ஆக்ட். சுற்றி இருக்கிறதெல்லாம் மாறிட்டு இருக்கப்போ பாடியும் ஹார்மோன்ஸும் மட்டும் எப்படி அதே மாதிரி இருக்கணும்னு நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க? நாலாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டோன்ட் ரெஸ்பாண்ட் டு டிவி கமர்ஷியல்ஸ். டிவி கமர்ஷியல்ஸோ அட்வர்டைஸ்மெண்ட்ஸோ வந்துச்சுன்னா டோன்ட் ரெஸ்பாண்ட் எனி திங், டோன்ட் பிலீவ் எனி திங். அந்த டீ இது வந்துட்டு ரொம்ப வைட்டராக இருக்கணும், அப்படியே கிளிட்டர் ஆகணுங்கிற அவசியமெல்லாம் கிடையாது. அதுக்கு நீங்கள் மேலே இருக்கிற எனாமல் எல்லாம் பிச்சு எடுத்தால் தான் அது கிளிட்டர் ஆகும். எனாமல் கோட்டிங் போயிடும் உட்காந்து தேய்ச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா. அது லைட்டாக ஒரு க்ரீம் கலரில் தான் இருக்கணும், ஒயிட் கலரில் இருக்கக்கூடாது. அதே மாதிரி ஃபாரர் ஸ்கின், க்ளோயிங் ஸ்கின் அப்படியே பக்காவாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் வீட்டுக்குள்ளேயே தான் இருந்தாகணும். வீட்டுக்குள்ளே இருக்கவங்களுக்கு கூட பிரேக் அவுட்ஸ் ஹேப்பன், சலூன் போயிட்டு வரவங்களுக்கும் பிரேக் அவுட்ஸ் ஹேப்பன். டெய்லி பார்லர் போயிட்டு போயிட்டு வந்துட்டு இருக்க முடியுமா? உங்களோட இன்கம் எல்லாத்தையும் கொண்டு போய் அங்கே போட முடியுமா? அதே மாதிரி எல்லா அட்வர்டைஸ்மெண்ட்ஸுமே அப்படியே ரொம்ப ஸ்லிம்மாக இருக்க ஒரு பர்சனை தான் டெபிக் பண்ணுறாங்க, ஃபேராக இருக்க ஒரு பர்சனை தான் காமிக்கிறாங்க அப்படின்னா தட் இஸ் ஹிஸ் டிசீஸ், அது அவனோட டிசார்டர். அந்த ஆட் டிரெக்டர் அண்ட் அந்த பர்டிகுலர் கம்பெனியோட டிசார்டர், மென்டல் டிசார்டர். அதை நீங்கள் உங்கள் மேலே ப்ரெஷரைஸ் பண்ணிக்கணும். லெட் தட் பி. அந்த மாதிரி ஒரு பாடி ஷேப் இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பாடி ஷேப் இருக்கணும். அந்த மாதிரி ஒரு கலர் இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி ஒரு கலர் இருக்கணும். கலர்ஸ் ஆர் டிஃப்ரெண்ட். அது எந்த மாதிரி ஒரு ஃபார்மில் வந்து ப்ரீடிங் நடக்குதோ அந்த மாதிரி கலர்ஸ் தான் ப்ரொடியூஸ் ஆகுமே ஒழிய டிஃப்ரெண்ட்டாக ஒரு கலர் வானத்துலேருந்து குதிக்காது. அதே போல் பர்த்தில் இருக்கக்கூடிய கலரை வந்துட்டு நீங்கள் என்ன தான் பச்சை பயிறு மாவையும் மஞ்சளையும் போட்டு தேய்ச்சி 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 போக வைக்க முடியாது. தட் இஸ் நேச்சர். அப்ரிஷியேட் ஹூ யூ ஆர். டிவி கமர்ஷியல்ஸை பார்த்துட்டு டோன்ட் எக்ஸ்பெக்ட் தட் திங் டு ஹேப்பன் இன் யுவர் லைஃப் ஆல்சோ. ஏன்னா அது வந்துட்டு ஒரு ஆக்ட், ஒரு ட்ராமா. ஏன்னா அந்த டிவி ஆட் எடுத்தவங்க எந்த கலரில் இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? அந்த ப்ராடக்ட் போட்டால் கலர் ஆயிடுவேன்னு சொல்லி ஒரு ப்ராடக்ட்டை காமிக்கிறாங்கல்ல, அவங்க உண்மையாகவே அந்த ப்ராடக்ட்டை போடுறாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? எவ்ரி திங் இஸ் அ ட்ராமா. அந்த ட்ராமாக்குள்ளே நம்ம ஏன் சிக்கிட்டு இஃப் திஸ் ஹேப்பன்ஸ் திஸ் ஆல்சோ ஷுட் டேக் பிளேஸ், நம்ம இப்படி இருந்தால் தான் இந்த ரிசல்ட் வரும், அப்படி இருந்தால் நம்மளை மதிக்க மாட்டாங்க, வை ஆல் தீஸ் இப்படி அப்படியெல்லாம்? டேக் எவ்ரி திங் ஆன் அ லைட்டர் நோட். இதை நான் ஏன் பர்சனல் டெவலப்மெண்ட் சீரீஸில் இன்க்ளூட் பண்ணேன் அப்படின்னா, பாடி வந்துட்டு லைக் பாடி நான் அதை சொல்லணும்னா போத் யுவர் சோல் அண்ட் யுவர் ஃபிசிக்கல் வந்துட்டு ஹாப்பியாக இருக்கிறப்ப தான் யூ வில் பி ஏபிள் டு டேக் அப் எனி ஒர்க். இல்லை ஒர்க் பிளேஸ்லேயே நீங்கள் இதே மாதிரி சென்சிட்டிவாக இருக்கீங்க, இல்லை ஒரு ஸ்டடி பிளேஸ்லேயே நீங்கள் இதே மாதிரி சென்சிட்டிவாக இருக்கீங்க, அந்த பாடி ஷேம் பண்ணிடுவாங்களோங்கிற ஒரு பயத்திலேயே இருக்கீங்க அப்படின்னா, நம்ம என்ன தான் மற்ற ஸ்கில் டெவலப்மெண்ட் கோர்சஸ் உங்களுக்குள்ளே போட்டாலும் எப்படி நீங்கள் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுவீங்க? ஒரு ஹிடன் ஸ்க்ரீனுக்கு பின்னாடி நின்றுட்டு எத்தனை நாள் பேசிகிட்டு இருக்க முடியும்? இல்லை கூட்டத்தோட கூட்டமாக சேர்த்து எத்தனை நாள் கோவிந்தா போட்டுட்ருக்க முடியும்? சம்திங் ஹாஸ் டு சேஞ்ச். இல்லை அந்த சம்திங்கிறது எப்போ நடக்கும் அப்படின்னா, ஒன்லி வென் யூ அக்செப்ட் யுவர் செல்ஃப் ஆல் தட் அதர் சம்திங்ஸ் வில் சேஞ்ச். ஸோ லவ் யுவர் பாடி, லவ் த வே யூ ஆர். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பை.